அப்ப இந்த உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயம் தானா நடக்கிறது, நம்முடைய உதவி எதுவுமே இதுக்கு தேவையில்லை. அப்ப அடுத்ததா நடக்கிறது பேர் வந்து குணமாக்குதல். குணமாக்குதல்னா என்ன? ஒரு தூசியா இருக்கு ஒரு இடத்துல, அங்க போறோம், தூசி மூக்குக்குள்ள போகுது. உள்ள போகும்போது ஒரு நல்ல உடம்பு என்ன செய்யணும்? எதுக்கணும் அது இல்லையா? எதுக்குறதுக்காக தான் மூக்குல வந்து மயிர்கால்கள் இருக்கு. அதுக்கு உள்ள இங்க மூக்குக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா சைனஸ் அப்படின்னு ஒரு சவ்வு இருக்கு. இன்னைக்கு சைனஸ் இருக்கான்னு கேட்டா எனக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது நோய் பேர் மாதிரி மாத்திட்டாங்க, அது உறுப்புடைய பேர். சைனஸ் இல்லாம யாருமே இல்லை. சைனஸ்ங்கிறது மூக்குக்குள்ள இருக்க பள்ளத்துடைய பேர். ஒரு சவ்வு இருக்கும், அது மியூக்கஸ் மெம்பரேன் அப்படிங்கிற ஒரு சவ்வு, சளி சவ்வு. அது என்ன பண்ணும்னா மூக்கை தாண்டி உள்ள போற தூசிய பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்குதான் அந்த சவ்வு. திரும்பி உள்ள இருக்க தூசிய வெளியே தூக்கி போடும்போது தும்மல் வரும், உள்ள போகும்போதே தும்மல் வரும். அப்ப ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் என்ன செய்யணும்? தனக்கு ஒவ்வாத பொருட்கள் உடம்புக்குள்ள ஊடுருவ முயற்சி பண்ணா அதை தடுக்கணும். ஏதாவது மிஷின் தடுக்குமா? அப்படி தடுக்காது. உடல் தான் தடுக்கும், உயிர் உள்ள உடல் தான் தடுக்கும். அப்ப இது உள்ள போகுது, இந்த ரோமங்கள்லாம் அதை தடுக்குது, அதை தாண்டி உள்ள போகும்போது தும்மலை ஏற்படுத்துது. இப்ப இந்த தும்மல் நல்லதா கெட்டதா? இந்த தும்மலை யார் ஏற்படுத்துனா? உடல் ஏற்படுத்துது. இதே தும்மல் டெய்லி வந்ததுன்னா நல்லதா கெட்டதா? கெட்டதா நம்ம கருதுறோம். அப்பயும் என்ன செய்யுது தும்மல்னா? என்ன, நீங்க உங்களுக்கு தெரியாம சேர்த்து வச்ச கழிவுகளை பூரா வெளியேற்றுது, அதுதான் தும்மல். தும்மல் ஒரு வருஷத்துக்கு இருக்கு, என்ன செய்யனா ஒரு வருஷமா நீங்க இயற்கையான விதிமுறைகளை பின்பற்றலன்னு அர்த்தம். நம்ம இதுவரைக்கும் இயற்கையினுடைய விதிமுறைகள்னா என்னன்னு தெரியல. அப்ப உள்ள போன தூசியை எப்படி அட்டாக் பண்ணி வெளியே தூக்கி போடுதோ, இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேமிச்சு வச்ச கழிவுகளை மூக்கு வழியா வெளியேற்றுதுன்னா அதுக்கு பேரு தும்மல். நல்லதான், அந்த தூசி வெளியேறது நல்லதா, உள்ள இருக்கிறது நல்லதா? வெளியேற்றது தும்மல் வழியா தான் வெளியேற்றும். வேற வழியே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது சொல்லுவாங்க, சொல்லட்டும். மூக்க பத்தி தெரியாது வரலாம், நல்லதுதான். புதுசா கழிவுகள் உருவாகாம இருக்கிறது என்ன வழின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இருக்கிற கழிவு வெளியேறின உடனே தும்மல் நின்று போயிடும். நம்ம புதுசா கழிவுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் ஒரு பக்கம், அதனால தும்மல் நிக்கிறது இல்லை பொதுவா. அப்ப தும்மல்ங்கிறது அடிப்படையில நல்ல விஷயம், எவ்வளவு வந்தாலும் நல்ல விஷயம். எதுக்கு வருதுன்னா உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. தூசிங்கிறது ஒரு கழிவு, நான் உதாரணத்துக்காக சொல்றேன். இதே இது வந்து ஒரு குளிர்ச்சி இருக்கு, ஏசியினுடைய குளிர்ச்சி இருக்குன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏசியினுடைய குளிர்ச்சி உங்க உடம்புக்கு ஒத்துக்கிறாதுன்னு உங்க உடம்பு முடிவு பண்ணிச்சுன்னா உள்ள போக விடாது. உள்ள போனாலே தும்மல் வரும். அப்படி வந்துச்சுன்னா கெட்ட உடம்புன்னு அர்த்தமா? உங்க உடம்புக்கு இது வேணான்னு சொல்லுது. தும்மலை வந்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? அலர்ஜினா தமிழ்ல என்னது? ஒவ்வாமை. எவ்வளவு நல்ல வார்த்தை, தமிழ்ல ரெண்டு தடவை சொல்லி பாத்தீங்கன்னா அர்த்தம் புரிஞ்சோம். யாருக்கு ஒவ்வாமை? ஒவ்வாமைங்கிறது நோயா? நல்லதா? அது ஒவ்வாமை இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாம் உள்ள போய் இப்பயே செத்து போயிடும். ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ், ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ்னே இருக்கு. அத ஒவ்வாமை, ஒவ்வாமை இல்லாம ஆகுறதுக்கான மருந்துன்னா எதிர்ப்பு சக்தியை தூங்க வைக்கிறது தான். எதிர்ப்பு சக்தியை தூங்க வச்சாலே இந்த தும்மல் நின்று போகாது. அப்ப ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ் என்ன செய்யுதுன்னா ஒவ்வாமை அப்படிங்கிற எதிர்ப்பு சக்தியினுடைய இயக்கத்தை அப்படியே ஆஃப் பண்ணி உள்ள வச்சிருது. அப்ப கழிவுகளை உள்ள வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடு. நம்ம போய் டாக்டர்கிட்ட என்ன கேட்கிறோம்? தும்மலை நிறுத்துங்க சார் தானே கேட்கிறோம், கழிவை வெளியேற்றுங்க சார் நான் கேட்க போறோம். அவர் என்ன பண்ணுவாரு? தும்மலை நிறுத்திடுவாரு. தெரியாது அதுதான். அப்ப இந்த உடம்புக்கு ஒவ்வாத அந்நிய பொருட்கள் தான் கழிவு. அது உடம்புக்குள்ளயும் உருவாகும், வெளியில இருந்தும் உள்ள போகும். ரெண்டு வகையா இருக்கு கழிவுகள். அப்ப இது அப்படியே உள்ள போகுது. இந்த இப்ப என்ன பண்றோம்? ஒரு ஆன்டி அலர்ஜிக்கு ஒண்ணு உள்ள போடுறோம், இப்ப தும்மல் நின்று போயிருது. இப்ப இந்த தூசி என்ன எப்ப வேணாலும் போகும், தும்மலே இருக்காது. அடுத்து தும்மல் வரும்போது மறுபடியும் ஒரு டோஸ் போட்டா எப்ப வேணாலும் உள்ள போகும், ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவோம். அப்படியே உள்ள போகுது. இப்ப என்ன பண்ணும்? உள்ள சளி சவ்வு இருக்கு இல்லையா, மியூக்கஸ் மெம்பரேன், அதுல போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதுக்குலாம் இந்த தூசி, வெப்பம், குளிர்ச்சி, இது கூட அதுல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல உள்ள இருக்கக்கூடிய மூக்கு அரிக்க ஆரம்பிக்கும், எரிய ஆரம்பிக்கும், மூக்குல தண்ணீர் வெளிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் சைனஸ். சைனஸ்ங்கிறது உறுப்போட பேரு, சைனஸ்ங்கிறது நோயோட பேர் இல்ல. சைனஸ் ஐடிஸ் அப்படிங்கிறது நோயோட பேரு. ஐடிஸ் அப்படின்னா தொந்தரவுன்னு அர்த்தம். இந்த சைனஸால் வர்ற தொந்தரவு சைனஸ் ஐடிஸ். இது ஏன் இப்படி தொந்தரவா வந்துச்சு? நம்ம உள்ள சேமிச்சு வச்சதுனால, சேமிச்சு வச்சதான் வெளியேற்றதுக்காக தான் தொந்தரவு வந்துட்டு இருக்கு. இப்பயும் இந்த மூக்குல தண்ணி வடிக்கிறதுங்கிறது எதுக்காக வருது? சைனஸ்ல நம்ம சேர்த்து வச்ச கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக. அப்படி வெளியேற்றுறதுதான் மூக்குல தண்ணி வர்றது, காலையில எழுந்திரிச்சோன்னே தும்மல் தொடர்ச்சியா வர்றது. இதெல்லாம் இருக்குன்னா உள்ள நீங்க ஏற்கனவே சேமிச்சு வச்ச கழிவுகளை
வெளியேற்ற வேலை. அப்ப தும்மல் வந்து இப்பயும் நல்லதுதான். உள்ள இருந்து எப்படி வெளியேற்ற வேற வழி ஏதாவது இருக்கா மூக்குக்கு? இந்த வழிதான் வெளியேறும். அப்ப இதை இன்னும் அனுமதிக்கிறோம், மறுபடியும் தும்மல் நிறுத்துறோம், ஏதோ மாத்திரை சாப்பிட்டோ ஏதோ ஒரு வேலை பண்ணி தும்மல் நிறுத்துறோம். அப்ப இந்த சைனஸ்ல சேர்ந்த கழிவுகள்லாம் கூடுதலாகி இன்னும் அதிகமான கழிவுகள் உருவாகும் போது என்ன நடக்கும்? நேரம் உள்ள போயிடும். எங்க போகும்? நுரையீரலுக்கு. நுரையீரல் நேரம் அது போய் சேர்ற பகுதி நுரையீரல். இப்ப நுரையீரலுடைய ரெகுலரான டியூட்டி என்ன? டெய்லி ஒர்க் என்ன? சுவாசிக்கிறது. சுவாசிக்கிறத நிறுத்திட்டு வேற வேலை செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. இப்ப சுவாசிக்கிற ஒரு பகுதிக்குள்ள ஒரு பைக்குள்ள ஒரு தூசி போய் இப்படி சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அப்ப இந்த நுரையீரல் என்ன பண்ணும்? சளிய சுரக்கும், சுரந்து அந்த தூசி மேல அடிச்சு ஒட்ட வச்சிடும். அதான் சளி உருவாகுது. சளி பிடிக்கிறது இல்ல, உருவாகுது. நீங்க தூசியை உள்ள அனுப்பலன்னா அது உருவாகுது. தூசிங்கிறது உதாரணத்துக்கு நான் சொல்றது, கழிவு, கண்ணுக்கு தெரியாத கழிவுகள் ஏதாவது வேணாலும் இருக்கலாம். அது மூக்கு வழியா உள்ள நீங்க நுழையாம இருக்கணுங்கிறதுதான் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு. அவ்வளவையும் தாண்டி நம்ம உள்ள அலோவ் பண்றதுனால சளி உருவாகுது. இப்ப இந்த சளி எதுக்கு உருவாது? நல்லதுக்கா கெட்டதுக்கா? அப்பயும் நல்லதுக்கு தான். சரி, சளி உருவாயிருச்சு. இப்ப ஒண்ணு இல்லை, நம்ம வீட்டுல வாசல் கோலம் போடுறோம் காலையில, ட்ரையா இருக்கு, பெருக்குனா அப்படியே தூசியா பறக்குது. என்ன செய்வோம்? அததான் லங்ஸ். இது தண்ணினா சாதாரண தண்ணி தெளிச்சா தூசி அசைஞ்சிடும் இல்லையா? அதனால என்ன பண்ணும்? அதை வந்து பேக் பண்ணக்கூடிய சளியை சுரக்குது. சளினா என்ன? எந்த ஒரு டாக்டர் வேணாலும் கேட்டு பாருங்க, ரத்தத்துடைய வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணு சளியா உருமாறி செத்து சூசைட் பண்ணி செத்து போகுது. அது புறம் எதுக்காக இந்த தூசியை உள்ள விடக்கூடாதுங்கிறக்க. அப்ப சளி உருவாக உருவாக வெள்ளை அணுக்கள் செத்து செத்து உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேவையில்லாம சூசைட் பண்ணுமா? ஒரு தும்மல் இருக்குல்ல, தும்மலுடைய வேகம் என்னன்னு இன்னைக்கு இருக்க நவீன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. 180 கிலோமீட்டர்ல இருந்து 220 கிலோமீட்டர் ஒரு தும்மலுடைய உச்சகட்ட வேகம் அது. அப்ப 180 கிலோமீட்டர்ல ஒரு வண்டியை ஓட்டணும்னா எவ்வளவு பெட்ரோல் வேணும்? ஓடுமா ஏதாவது ஒரு வண்டி? ஓடல, இன்னும் கண்டுபிடிக்கல. 220 கிலோமீட்டர்ல ஓடுற வண்டிங்கிறது புல்லட் ட்ரெயின். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் ஜப்பான்ல, 10 லட்சம் வருஷம் ஆச்சு மனுஷன். அப்ப பிறந்த முதல் மனுஷனுக்கும் இதே வேகத்துல தும்மல் இருந்துச்சு. அப்ப இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள செலவு இது, எவ்வளவு பெரிய செலவு. இந்த செலவை உடம்ப வந்து சும்மா செய்தா? நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சேர்த்து வைக்கிற எனர்ஜியை பூரா தும்மி தும்மி வீணடிக்குமா உடம்பு? செய்யாது. அப்ப உடம்பு அது உயிர் வாழ்றதுக்காக அதுக்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்தையும் தூக்கி தூக்கி வெளியடிக்கும். அந்த வெளியேற்றுதல் தான் தும்மல். அது வீணான வேலை இல்லை, அதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி செலவாகுது. அந்த செலவு எதுக்காகனா அதை விட மோசமான ஒரு கழிவை வெளியேற்றுருக்கு. நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு செய்யாது உடம்பு. நம்முடைய வியூ எப்படி இருக்கும்னா, உடம்பு வேற நம்ம வேற அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். உடம்புல ஏதாவது வந்துச்சுன்னா இது நம்மளை கொன்றுவோம்னு நினைக்கிறோம். அதுதான் பயம், பேசிக்கே அதானே. உயிர் பிரிஞ்சிடும், இந்த உடம்பு வந்து தன்னைத்தானே துன்புறுத்திக்கணுமா அடிப்படையில். அப்ப உடம்பு வேற உயிர் வேறையா? அது இருந்தாதான் இது இருக்கவே முடியும் இல்லையா? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் பாடல். இப்போ உடம்பு அழிஞ்சிச்சுன்னா உயிர் எங்க போகணும்னு தெரியாது. அப்ப உடம்பு நல்லா இருக்கணும்னு விரும்புற மொதல் ஆள் யாரு? உயிர் தான் இருக்க முடியும். அப்ப உடம்பு வேற உயிர் வேறன்னு பிரிச்சு யோசிச்சோம்னாலே அது நம்ம நோய் தான். அது நம்ம அறிவினால் வந்த நோய். பிரிச்சு பாக்குறதுக்கே ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க உடம்புக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு வேலையும் உயிரால் செய்யப்படுற வேலை. அப்ப அது நல்லதுதான் செய்யும், வேற ஒண்ணும் கெட்டது செய்யாது. உயிருக்கு கெட்டது செய்ய முடியுமா? அப்படியே ஒரு உயிர் வந்து அதனுடைய உடம்புக்கு கெட்டது செஞ்சா யார் சாவா? சூசைடு. அது அப்படி பண்ணிக்கிறோமா? உடம்பு பண்றது இல்ல. அப்ப முதல்ல நம்ம நம்புற ஆள் யாரா இருக்கணும்னா, நமக்கு வெளியில இருக்க ஆளை விட நமக்கு உள்ள இருக்க உயிரை தான் முதல்ல நம்ப முடியும். வேற யாரையுமே நம்ப முடியாது. அதுல போய் இருக்கலாம் இல்லையா, அவங்க புரியாத நிலையில சொல்லலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு வெளியில இருந்து. ஆனா உயிர்ங்கிறது இயற்கையினுடைய ஒரு சக்தி. ஆன்மீகமா பார்த்தோம்னா கடவுளுடைய ஒரு பகுதியாகவே இந்து மதத்துல சொல்லப்படுது, கடவுளுடைய படைப்பாக கிறிஸ்துவ மதத்திலையும் முஸ்லீம் மதத்திலையும் சொல்லப்படுது. உலக எல்லா இருக்க மதங்கள் எல்லாம் என்ன சொல்றது, கடவுளுடைய பிரதியாகவே பாக்குது உயிரை. அப்ப உள்ள இருந்துகிட்டு இந்த உயிர் வந்து உடம்புக்கு தேவையில்லாத வேலையா செஞ்சுக்கிட்டே இருப்பாரா? வாய்ப்பு இருக்கா? அப்ப நம்ம நம்ப வேண்டிய முதல் நபர் நமக்குள்ள இருக்க உடம்பு, அதாவது நம்மள. அப்ப இந்த குணமாக்குதல்ங்கிறது தும்மல், தும்மல்ங்கிறது என்னது? அது ஒரு குணமாக்கும் இயக்கம். வெளியில இருந்து உள்ள போற கழிவுகளை வெளியேற்றுறது குணமாக்குதல். அப்ப உள்ள போற உள்ள போயிருது, சளி உருவாயிருது. இப்ப நுரையீரல்ல சளி உருவாயிருது. இப்ப நுரையீரல்ல இருக்க சளியை தூக்கி வெளியே போடணும். என்ன பண்ணணும்? உடம்பு இருமல் வரும். இப்ப நீங்க தும்மலை அடக்குனதுனாலதான் இருமல் இருந்ததே தவிர இருமல் தனியா உருவாகாது. இருமல்ங்கிறது லங்ஸ்ல உருவாகிற சளி, நுரையீரல்ல உருவாகிற சளியை வெளியேற்றுறதுக்காக இருமல் வருது.
இப்ப தூக்கி உள்ள போட்டாச்சு, லங்ஸுக்குள்ள சளி உருவாயிடுச்சு. இப்ப இது வெளியே போகணுமா உள்ள இருக்கணுமா? வெளியே போகணும். குழந்தைகளுக்கு எல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சளி இருக்கும். ஆனா அது இருமிச்சுன்னா நமக்கு பிடிக்காது. இருமுதே டாக்டர் கூட்டு போய் இருமலை நிறுத்துங்க டாக்டர்னு சொல்லி. அப்ப சளி எப்படி வெளியே எடுக்கிறது? இப்படி சேர்த்து வச்சீங்கன்னா லங்ஸ்ல ஊசி போட்டு எடுக்கிற நிலை உருவாது. போகாது. உடம்புதான் செய்யும், டானிக் செய்யறது இல்ல. அப்ப இந்த சளிங்கிறது கழிவு, அது வெளியேறிதான் ஆகணும். நம்ம இருமலுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு மருந்து சித்தால போய் கேட்டா கூட இருமலுக்கான மருந்து தான் கேட்கிறோம், வெளியேற்றுறதுக்கான மருந்துன்னு கேட்கறது இல்லை. அதனால சித்தாவும் அலோபதி மாதிரியே தான், ஹோமியோபதியும் அலோபதி மாதிரியே தான். எல்லாருமே என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருமலை நிறுத்துறதுக்கு கொடுத்துறாங்க. வெளியேற மருந்து கொடுத்தா நல்ல ஹோமியோபதி மருத்துவர் நிறுத்தம், நிறுத்துற மருந்தும் இருக்கு. இந்த குளிர்ச்சி இருக்குல்ல, இந்த குளிர்ச்சிய கிரகிக்கிற தன்மையில உடம்பு இல்லன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் கூடுதான், ஒரு ஆளுக்கு மட்டும் கூடுதான், எல்லாத்துக்கும் இல்ல. சரி, 60% பேருக்கு உடம்பு நல்லா இல்லன்னு அர்த்தம். 40% பிடிக்கல அப்படின்னா 60% நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு வந்து இந்த பணி காரணம் இல்ல, அதை ஏத்துக்கிறாத இந்த உடல் தான் காரணம். நம்ம உடலை சரியா வச்சிருந்தோம்னா அதை ஏத்துக்கிறோம். ஆமா, தகவ வாய்ப்புங்கிறது தான் டார்வின் தியரி. என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய உடல் எப்படிப்பட்டதுன்னா எல்லா சூழ்நிலையிலையும் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அடாப்டேஷன் தகவமைக்கிறது. இங்க இருந்து டக்குன்னு நம்ம கும்பலிக்கு போனோம்னா அங்க உள்ள குளிர்ச்சியை தாங்குவோம், இமயமலை போனா அங்க உள்ள குளிர்ச்சியை தாங்குவோம், ராஜஸ்தான் போனா அங்க உள்ள வெப்பத்தை தாங்குவோம். இதுக்கெல்லாம் உடம்பு அடாப்ட் ஆகுதுல்ல. பனிப்பிரதேசத்துல கூட மனுஷன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். நமக்கு சேரலன்னா நம்ம உடம்பு அப்படி நல்லா இல்ல, நம்ம உடம்ப அப்படி நம்ம வைக்கல. நம்ம சரியான உடலை வச்சிருந்தோம்னா அது போய் எங்க போனாலும் அது உயிர் வாழ முடியும். அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம உடலுடைய பிரச்சனை தான். இப்ப பொதுவா உணவுகளை பத்தி சொல்லுவாங்கல்ல, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் வந்துடும். உருளைக்கிழங்குல கேஸ் இருந்துச்சுன்னா எல்லாரும் சாப்பிடுவோம், எல்லாத்துக்கும் கேஸ் வருதான் பார்ப்போம். ஒரு சிலருக்கு தண்ணி குடிச்சா கேஸ் வரும், பாத்துருக்கீங்களா? உச்சகட்ட பிரச்சனை, அது கேஸ்ட்ரிக் பிரச்சனை கூடி 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 எது சாப்பிட்டாலும் கேஸ் வருது, தண்ணி குடிச்சா கூட கேஸ் வருதுன்னு வருவாங்க பேஷண்ட். அவங்களுக்கு தண்ணியில கேஸ் இருக்குன்னு சொல்லி வருதான் இல்லையா? அப்ப பொருள் இல்ல, தக்காளி சாப்பிட்டா கல் வருது, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் வருது அப்படிங்கறதெல்லாம் பொருள்ல உள்ள பிரச்சனை இல்ல, உடம்புல இருக்க பிரச்சனை. அப்படி வரதா இருந்தா இப்ப இந்த இது எண்டோசல்ஃபான் இருக்கு, பாலிடாயில் இருக்கு, இதை குடிச்சா என்ன வரும்? சாவு வரும் சொல்றாங்க இல்லையா? எல்லாரும் குடிச்சாலும் எல்லாத்துக்கும் வந்துருது. இப்ப அதுல விஷம் இருக்கு, அது உண்மை. உருளைக்கிழங்குல கேஸ் இருக்கிறது, தக்காளியில கல் இருக்கிறது உண்மையா இருந்தா எல்லாத்துக்கும் வரணும்ல? வர்றதுக்கு பதிலா சிலருக்கு மட்டும் வருதுன்னா அவங்க உடம்பு சரியில்லைன்னு. அப்ப பிரச்சனை எல்லாமே உடம்புலதான், எந்த பொருள் மேலையும் கிடையாது. அப்ப இருமல், இருமல்னா சளிய வெளியேற்ற ஒரு இயக்கம். இதே தூசி கண்ணுல படுதுன்னு என்ன நடக்கும்? கண்ணீர் வரும். இது நல்லதா கெட்டதா? எதுக்கு வருது? தூசி வெளியேற்றுறது. டெய்லி காலையில இருந்துச்சுன்னா கண்ணீரா வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? தூசி இல்லப்ப கண்ணுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக வர்ற நீர், அவ்வளவுதான். ஆப்டிகல்ஸ் பக்கம் போனீங்கன்னா கண்ணாடி போட்டு விட்டுருவாங்க, இது கண் பிரச்சனை அப்படின்னு மாத்திடுவாங்க. இப்ப உடம்புக்கு முடியல, நமக்கு உடம்பு டல்லா இருக்குல்ல, டயர்டா இருக்கு ஒரு சில நாட்கள்ல. அப்ப நம்ம வேலை செய்ய முடியல இல்லையா? அப்ப வேலை செய்ய முடியலங்கிறதுக்காக, வேலை செய்யறதுக்காக இன்னொரு மிஷினை கூட வச்சுக்கிறோமா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு பகுதியும் உடம்புல. ஒரு நாள் கண்ணு டல்லா தெரியுது அப்படின்னா அது தற்காலிக பிரச்சனை, நீங்க கண்ணாடி போட்டீங்கன்னா அது நீண்ட கால பிரச்சனையா மாறும். ஒரு நாள் சோர்வு இருந்தா அது சோர்வாவே இருக்கா, அல்ல ரீஃப்ரெஷ் ஆயிடுறோமா? அப்படிதான் உடம்புல ஒவ்வொரு செல்லுமே அப்படிதான். கண் செல்கள் மட்டும் தனி இல்ல, அதுவும் உடம்புக்குள்ள இருக்க ஒரு செல். கண்ணாடி போடாம லட்சக்கணக்கானாலும் சரியா இருக்கான். அப்படி ஒரு மருத்துவ முறையே இருக்கு, ஆப்தால்மாலஜி இருக்கு இல்லையா, கண்ணியல். இதுல 1980 வாழ்ந்த ஒரு டாக்டர் வந்து, டாக்டருடைய பேட்ஸ் அவர் பேர், டாக்டர் பேட்ஸ். அவருடைய கிளினிக் 112 நாடுகள் இருக்கு. இப்ப அவர் இல்ல, இறந்தார். அவருடைய மாணவர்கள் இருக்காங்க, அவர் MD ஆப்தால்மாலஜி படிச்சவர்.
அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணாடியை கண்டுபிடிச்சாலும் முதல்ல தூக்கில போடுன்னு எம்டி ஆப்தால்மாலஜி. ஏன்னா கண்ணை பத்தி தெரிஞ்ச உலகத்துல ஒரே டாக்டர் அவர் தான் போல இருக்கு. கண்ணு கண்ணுக்கு படிச்சவங்க பூரா என்ன பண்றாங்கன்னா கண்ணாடி தான் கொடுக்குறாங்க. எனக்கு நடக்க முடியலன்னு வைங்களேன், திடீர்னு கால் வலி, நடக்கவே முடியல சார் அப்படின்னு ஒரு ஆர்த்தோட்ட போறோம், அவர் ஒரு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்து இதை பிடிச்சி நடந்துக்கங்க சார் சொன்னாருன்னா அது மருத்துவமா? அப்படிதான் இது. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன், கண்ணு தெரியலன்னு போறோம், அந்த கண்ணாடியை போட்டு பாத்துக்கங்கன்னா இது மருத்துவமா? பொருள் வாங்குறேன்னா நம்ம சந்தையில வாங்கிடுவோம், டாக்டர் கொடுக்க வேண்டியது இல்லை. கண்ணை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு அவர் சொல்லணும். இதுக்கு பதிலாக பொருட்களை விற்கிறது வந்து மருத்துவம் இல்லை. உடம்புல எல்லா உறுப்பையும் இப்படி யோசிச்சு பாருங்களேன், மருத்துவருடைய வேலை வேறையா இருக்கும், ஆனா அவங்க வேற வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன சொல்லி தரப்படுதோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது ஸ்கூல்ல போய் இருக்கு, நிறைய ஸ்கூல்கள் வந்து என்ன நேரம் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கலாம், கண்ணாடி போட்டிருந்தேன், மனசாட்சி உள்ள மருத்துவர்கள் நிறைய இருந்தாங்க, இப்ப குறைஞ்சிட்டே வராங்க. தேடி கண்டுபிடிக்க இல்ல, நீங்க ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா நீங்க உங்க குழந்தைய கூட்டு போய் அட்மிஷனுக்கு போய் நில்லுங்க. 1 crore லாபத்தோட இருக்கணும், அவர் செய்யற பிசினஸ்ல வந்து அவர் நஷ்டமாயிடணும்னு நம்ம நினைக்கிறோம், அது சரியில்லை. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும், மருத்துவம்னா ஃப்ரீயா படிச்சுப்போம். அப்ப சொல்லணும் ஃப்ரீயா சேவை பண்ணு, கம்மியா ஃபீஸ் வாங்கன்னு. இங்க அடிப்படை அமைப்பே தப்பா இருக்கு, மருத்துவத்துக்கெல்லாம் வந்து ஃபீஸ் ஜாஸ்தி, இங்க தேவையில்லாத பொருள்லாம் இலவசமா கொடுத்துருக்காங்க, கல்வியை இலவசமா கொடுக்கணும், அதுக்கு பதில் வேற வேலை செய்யணும். இப்ப அந்த ₹1 crore பேங்க்ல போட்டு வச்சீங்கன்னா எவ்வளவு மாசம் வருமானம் வரும் வட்டி மட்டும்? மாசத்துக்கு ரொம்ப கூடுதல், பிரைவேட் ஃபைனான்ஸ் ஓடி போயிருவாங்க. 1 lakh வரும், 1% இன்ட்ரெஸ்ட்ல 1 lakh வரும். டாக்டருக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்ல கொடுக்கற சம்பளம் எவ்வளவு? 1 lakh 26,000. எதுக்கு டாக்டர் ₹1 crore இன்வெஸ்ட்மெண்ட் 26,000 சம்பளத்துல இருக்காரு? அதுல வேற வருமானம் இருக்குங்கிறது தான், அது சர்வீஸ் இல்ல, பெரிய பிசினஸ். பிசினஸ்னா அதுல லாபம் இருக்கு நஷ்டம் இருக்கு இருக்கு இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க இது பிசினஸ் தான், நீங்க சர்வீஸா பாக்காதீங்க, மருத்துவம்னா பிசினஸ் தான். முன்னாடி இருந்தவங்க சர்வீஸா பார்த்தாங்க, அது சர்வீஸா இருந்துச்சு, இப்ப கவர்மெண்டே அதை பிசினஸா தான் பாக்குது. ஜிஹெச்ல வந்து எவ்வளவு செலவு அப்படிதான் கணக்கு எழுதுறாங்கல்ல, அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வரவு செலவு எழுதுவாங்க, நஷ்டம் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப மருத்துவம் இன்னைக்கு பிசினஸ், பிசினஸ்னா அதுல போய் இருக்கு, எல்லாமே இருக்கும், லாபம் எவ்வளவு கூடுதலா கொடுக்கலாம் குறைவா கொடுக்கலாம். மாத்திரையெல்லாம் கடுமையான அந்த மாதிரி முழுக்க முழுக்க லாப அடிப்படையில் விற்கப்படுறதுதான் மருந்துகள். ஒரு மருந்து ஜிஹெச்ல வந்து 15 paisa கொடுக்கப்படுது, காய்ச்சலுக்காக நம்ம சாப்பிட்ற பாராசிட்டமால் வந்து 15 paisa எங்க ஜிஹெச்ல. அதே மருந்து நீங்க பப்ளிக் மெடிக்கல் ஸ்டோர்ல வரும்போது 1.5 crore 15 crore வரையும் இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மருந்து தான் இல்லாமல், ஒரே மருந்து இவ்வளவு வெரைட்டியில கிடைக்குது, இவ்வளவு விலையில கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது அரசாங்கத்துடைய பிரச்சனை, ட்ரக் கண்ட்ரோல் போர்டுடைய பிரச்சனை, எல்லாம் ஒரே மாதிரி கொடுன்னு சொல்லணும் இல்லையா? பேக்கிங் வந்து சில்வர் பேக்கிங்ல போட்டா வேணா 10 காசு சேர்த்து வைக்கலாம், சாதா பேப்பர்ல போட்டா கரெக்ட் ரேட்டுக்கு விற்கணும். அந்த ரெகுலேஷன் கூட கிடையாது இந்தியாவில், அதனால ரேட் எல்லாம் தாறுமாறா இருக்கும். அரசாங்கத்தில் கொடுக்குற மருந்தும் அதே மருந்து தான். நம்ம மெடிக்கல் ஸ்டோர்லயே 2 கிடைக்கும், ஜெனரல் ஜெனரிக் மெடிசன்ஸ் சொல்லுவாங்க, ஓபன் மெடிசன், அது வந்து கம்பெனி பிராண்ட் நேமே இல்லாம வாங்குறது. இன்னொன்னு பர்டிகுலரா கேட்டு வாங்குறது, டோலோபார் மெட்டாசின் கேட்டு வாங்குறது இல்ல, இது கம்பெனியோட ப்ராடக்ட், கம்பெனி பேர் சொல்லி கேட்டீங்கன்னா 10 மடங்கு விலை ஜாஸ்தி. கம்பெனி பேர் சொல்லாம மருந்து பேர் மட்டும் சொல்லி பாராசிட்டமால் கேட்டீங்கன்னா 10 மடங்கு விலை கம்மி. இது ஜெனரிக் மெடிசன், மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்க வேறுபாடு. மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்க மருந்தேவும் ஜிஹெச்ல கொடுக்கறத விட 10 மடங்கு விலை ஜாஸ்தி. அப்ப மருந்துடைய உண்மையான விலை என்ன? ஏன் மருத்துவம் பிசினஸ் ஆ போச்சுன்னா அதுக்குள்ள இருக்க பிரச்சனை தான் காரணம். நீங்க வாங்க இவங்க சரி பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க வந்துட்டு சொன்னாங்க, டாக்டர் வந்து குடல்ல வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன் அப்பண்டிஸ் இருக்கு, அது வேணா
இது குடல் வந்து வெடிக்காது, இது இறங்கித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் சொல்லுவேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சார், அவங்க இல்ல ஒரு நாள்ல சொல்லி புரிய வைக்க முடியாது. இன்னைக்கு ரெண்டு மணிக்கு ஆபரேஷன் உங்களுக்கு என்ன வேலை செய்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வேணுமா வேணாமு முடிவு பண்ணும். இன்னும் கண்டே பிடிக்கல. அப்பண்டிக்ஸ் உறுப்பு எதுக்குன்னு தெரியல. குழந்தையா இருக்கும் போது கட் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. தேவையில்லாத உறுப்பு இது தேவையா தேவையில்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். அப்பண்டிக்ஸ் அதுல ஒரு சின்ன சந்தேகம் சார், அதாவது அப்பண்டிக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் வெடிச்சு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா டெத்து வந்துருது, அது என்ன காரணம் சார்? வெடிச்சு ஸ்ப்ரெட் ஆகி செத்தவங்க வேர்ல்டு ஹெல்த்ல ஒரு ஆள் கூட இல்ல. ஒரு கட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இருக்கும்? அது அப்படியே பழுத்து ஒரு கட்டத்துல என்ன செய்யும்? உடையுங்கிறத வெடிக்கும் சொன்னீங்கன்னா பயமா இருக்கும். என்ன காரணம்னா, முதல்ல வலிக்கும் போது பெயின் கில்லர் சாப்பிடறோம்ல, அதான் காரணம். முதல்ல வலிக்கும் போது லேசா வலி வருது அப்படின்னா நம்ம இன்னும் அறிவிப்புகள் பாக்கல, இது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு புரிஞ்சிடும். அதெல்லாம் செய்யாம மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு மாத்திரைக்காக நம்ம சாப்பாடு வேற சாப்பிடணும், பசிக்காது. இப்படி செய்யும் போது சீல் இன்னும் அதிகமாகுது, இன்னும் அதிகமாகுது. இது கேட்டால் பெயின் கில்லர்ஸை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம உணர்ச்சி இல்லாம போறது தான் காரணம். அதை வளர விடுறோம் நம்ம தான், முதல் நிலையிலே சரியா போயிடும் தானா. குடல் தொய்வா போகுதுன்னா அப்ப நம்ம உடம்ப எப்படி வச்சிருக்கோம்? உடம்பு வந்து ஸ்டிஃபா இருக்குன்னு வைங்க, ஒருத்தவங்களுக்கு அப்படியே தளர்ந்து போயிருக்கு ஒருத்தவங்களுக்கு. அப்ப என்ன வித்தியாசம் இருக்கும்? உடலுடைய ஒரு 20 வயசு 25 வயசு ஒரு பையன் பார்க்க உடம்பு வந்து ஸ்டிஃபா இருக்கு, இன்னொரு பையன் வந்து ரொம்ப மைல்டா தளர்ந்து போயிருக்கு, அப்படின்னா அது அவங்களுடைய பிரச்சனை தானே. அதே மாதிரிதான் இது குடலோட பிரச்சனை, குடல் தொங்கி தளர்ந்து போயிருக்கு. திரும்பி டைட்டா ஆகிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். குணமாக்குதல் அப்படிங்கிறது இதுதான், உடம்புக்குள்ள போற கழிவுகள், உடம்புக்கு உள்ளேயே உருவாகிற கழிவுகள், இது ரெண்டையும் வெளியேற்ற வேலை தான் குணமாகுதல். நம்ம அதைத்தான் நோய்னு புரிஞ்சுக்கிறோம். தும்மல்னா நோய் அப்படின்னு வச்சுக்கிறோம். கண்ணில் தண்ணி வடிகிறது நோய், மூக்கில் தண்ணி வடிகிறது நோய், சைனசைட்டிஸ், இருமல் வர்றது நோய், இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு பசிக்கவே இல்லை, பசிக்கவே இல்லாத ஆளுக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து பிடிக்காது, ஒரு உணவை காட்டுறாங்க வீட்டில், அது பார்க்குறோம் பிடிக்கல, டைம் ஆகி போச்சு சாப்பிடு அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க, பசிக்கலன்னு சொல்றோம். அதை அப்படி பசிக்காம இருக்கும், நேரத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டா அப்படின்னு திருப்பி கொண்டு வந்து கொடுப்போம். நம்ம நம்ம குழந்தைகள்கிட்ட செய்யறோம் இல்லையா, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்த்தோன்னே பிடிக்கல, முதல்ல முதல்ல தேவைப்படலை, ரெண்டாவது பார்த்தோன்னே பிடிக்கல, மூணாவது ஸ்மெல் பண்ணா இன்னும் பிடிக்கல. அந்த உணவு வந்து பிடிக்காத உணவுன்னா அப்படிதான் இருக்கும், ஸ்மெல் பண்ணா இன்னும் பிடிக்காம போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறோம், குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு குமட்டல் வரும், குழந்தைகளுக்கு வரும் பார்த்துருக்கீங்களா? அது உடம்புடைய எச்சரிக்கை போதும் அப்படின்னு சொல்லுது. உடம்பு குழந்தையா வந்து நடிக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய வீட்டுக்கு, உமட்டுறதா பாருங்க, உமட்டெல்லாம் முடியாது, நீங்க உமட்டி பாருங்க, செய்ய முடியாது. அது உடலுடைய எச்சரிக்கை, நாசியா அப்படிங்கிற குமட்டல், அதை மீறி உள்ள தள்ளும் போது வாந்தியா வெளியேறும், நாசியா வாமிட்டிங், அதுக்கு பேரு குமட்டலுடன் வாந்தி.
குமட்டல் முதல்ல வரும், குமட்டலை நம்ம மதிக்கலன்னா வாந்தி வரும், ரெண்டும் தான். இதவே நம்ம உடம்புல டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம், உணவு பிடிக்காத உணவு பசிக்காத போது சாப்பிட்டோம்னா குமட்டல் வந்துச்சுன்னா உடம்பு என்ன சொல்லுது, வேணான்னு சொல்லுது. இது உடம்புடைய மொழி, உடம்புடைய லாங்குவேஜ், இது என்ன சொல்லுது, வேணான்னு சொல்லுது. இப்ப உள்ள தள்ளுறோம், வாந்தி எடுக்குது, அப்படின்னா என்ன சொல்லுது, கழிவை வெளியேற்றிட்டு இருக்கு. வெளியேற்ற வெளியேற்ற சாப்பிட்டுட்டே இருக்கலாமா, சாப்பிடக்கூடாது, முதல்ல நிறுத்தணும்ல. ஓட்டாவில இருந்து இருக்கு ஒரு இடத்துல வெளியே போயிட்டு இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில ஓட்ட போட்டோம், இந்த பக்கம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா நிரப்ப முடியுமா, அப்ப முதல்ல இந்த வழி பாக்கணும்ல. அப்ப வாந்தி நின்னதுக்கு அப்புறம் தான் பசி வரும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்ப எந்த தொந்தரவு ஏற்பட்டாலும் வயிற்ற கவனிக்கணும், பசிதா அப்படின்னு. தொந்தரவு இருக்கும் போது வயிற்றுல பசி உணர்வு இருக்காது, உடம்புடைய நேச்சர் தான், பசி இருக்காது. காய்ச்சல் இருந்தா கண்டிப்பா பசி இருக்கு. காய்ச்சலுக்கு நீங்க சோறு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், குமட்டல் வரும், அப்புறம் வாந்தி வரும், அப்புறம் வயிற்று வலி வரும், அப்புறம் பேதி வரும், அப்புறம் காய்ச்சல் இன்னும் கூடும். நாக்குல கசப்பு இருக்காது, முதல் நிலை காய்ச்சல்ல கசப்பெல்லாம் இருக்காது. ஒண்ணு சாப்பிடாம ஓய்வு எடுத்தாங்கன்னா கசப்பே வராது, சரியா போயிடும். ஆனா ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா கசப்பு வரும், அப்படின்னா நாக்கு என்ன சொல்லுது, நம்ம சாப்பிடுறத, நம்ம சாப்பிடுறது எதுக்காக, சுவைக்காக, டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுவோம், அதுக்கு தானே சாப்பிடுவோம். அந்த டேஸ்டே தெரியாத ஒரு நாக்கை உருவாக்கிக்கிறோம், கசப்ப தடையிடும். நீ பேசுக்கு தானே சாப்பிடற, கசந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேங்கன்னு உடம்பு நம்மள தப்பா புரிஞ்சு அப்பயும் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், நிறுத்துறது இல்ல. நாக்குல டேஸ்ட் தெரியாம ஒரு உணவை சாப்பிடவே கூடாது, முதல்ல நாக்கு வந்து டேஸ்ட் சொல்லணும், சொன்னா சாப்பிடணும். அப்ப பசி இருக்குன்னு அர்த்தம், பசிக்கும் போதுதான் டேஸ்ட் தெரியும். பசி இல்லாதப்ப சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் தெரியும், நல்லா இருக்கும். அதான் டேஸ்ட் கொடுக்கறது பசி தான், பசி இல்லாத நேரத்துல டேஸ்ட் வந்து உணவுடைய அளவுக்கு தான் இருக்கும், கூடுதலா இருக்காது, நமக்கு தேவையான அளவுக்கு இருக்காது. அப்ப இந்த குணமாக்குதல்ங்கிறது உடம்புக்குள்ள இருக்க கழிவுகளை வெளியேற்றுறது தான். இப்ப வலுக்கட்டாயமா சாப்பிட்டா எப்படி வாந்தி வருதோ, இப்ப வாந்தி அடக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு ஆன்டி அலர்ஜிக் மெடிசனை உள்ள போட்டு உள்ள தள்ளிட்டோம்னா என்ன செய்யும், இறைப்பை வரைக்கும் உள்ள கழிவுகளை வாந்தியா வெளியேற்றும், இறைப்பைக்கு கீழே போன கழிவை பேதியா வெளியேற்றும். இதுதான் உடம்புடைய நேச்சர், அதுக்கு பேர் தான் வாந்தி பேதி. சேர்ந்துதான் சொல்லுவாங்க, வாந்தி பேதின்னு சொல்லுவாங்க, வாந்தி அடக்கினா பேதி வரும். இப்ப வாந்தியில சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உடம்புனால ஜீரணம் பண்ண முடியல, இப்ப தூக்கி வெளியே போடுது, உணவுகளை பூரா வெளியே போடுது. இந்த உணவு பார்க்க நல்லா இருக்கா, எவ்வளவு மோசமா இருக்கு, ஆசிடா இருக்குமா இல்லையா. சில குழந்தைகளுக்கு எல்லாம் டிசென்ட்ரி போகும்போது அந்த புளிப்பு சுமல் தானே வருது, ஆசிடுடைய சுமல் இருக்கு. டிசென்ட்ரி போகும்போது ஆசிடா போச்சுன்னா அந்த குழந்தையினுடைய பின்புறம் முழுக்க புண்ணு வந்துடும், பாத்துருக்கீங்களா, அவ்வளவு மோசமான கழிவு. பேதியா இருந்தாலும் வாந்தியா இருந்தாலும் இது உள்ள இருக்கிறது நல்லதா, வெளியே போறது நல்லதா, வெளியே தோல் எவ்வளவு கடினமான தோல்ல பட்டு புண்ணு வருதுன்னா குடல் எவ்வளவு சாஃப்டான பொருள், அதுல உள்ள வைக்கிறதுக்காக நம்ம மருந்து சாப்பிட்டு இருக்கோம். டிசென்ட்ரியை நிறுத்துறது, வாந்தியை நிறுத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய வேலை, அதை உள்ள நிறுத்தி வச்சிருந்தா பெருங்குடல்ல டிசென்ட்ரியை நிறுத்தி நிறுத்தி புண்ணு வந்து கட்டி வந்து கேன்சர் வராதா, எல்லாம் அடிப்படையான நோய்களையும் அடக்கிறது தான் பெரிய நோய்களா மாறுறதுக்கு காரணம். இது நோய் கிடையாது, அடிப்படையா அக்யூட் டிசீசஸ் சொல்லப்படுற தொந்தரவுகள், கண்ணீர் வர்றது, தும்மல், இருமல், வாந்தி, பேதி, வயிற்று வலி, இது எல்லாமே என்னதுன்னா உடம்பினுடைய குணமாக்கும் இயக்கம். அடிக்கடி ரொம்ப போயிட்டே இருந்தா உடம்புல நீர்ச்சத்து குறையாது, இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீர்ச்சத்துலாம் குறையாது. தண்ணி குடிக்க சொல்றாங்க, தண்ணி தாகம் இருந்தா குடிங்க, உடம்பு கேக்குமே, தாகம்ங்கிறது மூலமா கேட்டுக்கிட்டே இருக்கும், வாய் ட்ரை ஆகும், நீங்க அது அவசியம், சுவை கொடுக்க கூடாது, ஸ்டாப் பண்றதுக்கு, அது டிசென்ட்ரியா ஸ்டாப் பண்றதுக்கு. இப்ப ஸ்டாப் பண்ணணுமா, அது போகணுமா, போகணும்னா விட்டுருணும், தண்ணி மட்டும் குடிக்கணும் தேவைப்பட்டா. இப்ப உங்க ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, உங்க ஏடிஎம் கார்டு அதுல எவ்வளவு பணம் வரும், அப்படிதான் டிசென்ட்ரி எவ்வளவு போகும்னா உள்ள எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு போகும். எப்ப நிக்கும்னு கேட்க முடியாது, ஏன்னா உள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. உங்க ஏடிஎம் கார்டை பத்தி எனக்கே தெரியாது, இல்ல இன்னொரு ஆளுக்கு தெரியாது, உங்க வயிற்ற பத்தி உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்ப பசி வர்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, இந்த தண்ணி பாட்டில ஓட்டை போட்டு ஊத்துற மாதிரி தான் அது, நீங்க மறுபடியும் சாப்பிட்டீங்கன்னா டிசென்ட்ரி போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல சொல்லுவாங்க, அதாவது மாசத்துல ஒரு நாள் வந்து பேதி ஆகணும், அதுக்காக நீங்க விளக்கெண்ணெய் போய் சாப்பிட வேண்டியது இல்ல, நேச்சரா பேதி ஆகும்.
ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் உடம்ப சுத்தப்படுத்திட்டு அடுத்த நிலை வளர்ச்சி நடக்கும். குழந்தை குப்பரை விழுகும் போது பேதி ஆகும், பல்லு முளைக்கும் போது பேதி ஆகும், வயிறு வலி வரும், காய்ச்சல் வரும். மூணு சிம்டம் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைக்கு, வலி, காய்ச்சல், பேதி. மூணு இல்ல குழந்தை இல்ல வளரலன்னு எல்லா டைத்திலையும் உங்களுக்கு பிடிச்ச தண்ணி தான். உங்களுக்கு ரொம்ப சில்னஸா இருக்கு கேரளால அப்படின்னா லேசா வார்ம் பண்ணி குடிக்கலாம், கொதிக்க வைக்க வேண்டியது குளிர்ச்சியை மட்டும் மாத்திக்கலாம். எங்க வீட்டுல தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறது இல்ல இல்லன்னு சந்தேகம் வருதான், பச்சை தண்ணி தான் குடிப்பேன். கொதிக்க வச்சு குடிங்க, நீங்க அந்த கொதிக்க வச்ச தண்ணி குடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு, குடிக்காது நாய்க்கு ஊத்தி பாருங்க என்ன செய்யும் பாருங்க. நேச்சர் டேஸ்டான தண்ணினா குடிக்கணுமே, அது குடிக்காது ஓடியே போயிடும். அதெல்லாம் சொல்றேன், இது வலுக்கட்டாயத்தை நம்ம குடிச்சு பழகிக்கிட்டு இருக்கோம். சுடு தண்ணியில வந்து டேஸ்ட் இருக்காது. இன்னும் நல்ல நாக்கு இருந்துச்சுன்னா கசப்பு தெரியும். குழந்தைய நாக்கெல்லாம் நல்ல நாக்கு, அது வந்து டேஸ்ட் போடுறது. அதை நீங்க மண்பானையில ஊத்துவீங்க, அதுல இருக்க டேஸ்ட் எல்லாம் என்லார்ஜ் ஆகும். அப்புறம் நீங்க குடிச்சு பாருங்க, அதுல இருக்க கசப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில உடல்ல வந்து சத்து குறையாது, குறையறது இல்ல. சாப்பிடும் போதெல்லாம் சத்து வரும் அப்படின்னா நீங்க வந்து 24 ஹவர் சாப்பிட்டுட்டே இருந்தா சத்து கூடிட்டே இருக்குமா? அப்படி இல்ல. அப்ப எப்ப சாப்பிடணும், அதான் அடிப்படை விதி. அதுதானே எப்ப சாப்பிடணும், ஆனா வாந்தி வந்தது. வாந்தி வருதுன்னா என்ன சொல்லுது உடம்பு, சாப்பிட வேணாம்னு சொல்லுது. அவங்கள வயித்த கவனிக்க சொல்லணும் முதல்ல, பசிக்காது. குழந்தைக்கு சத்து இப்படி கொடுக்க முடியாது. அம்மா வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போது குழந்தைக்கு எப்படி சத்து கொடுப்பீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு பத்து மாசமே வாந்தி இருந்துச்சு. ஒண்ணுமே சாப்பிட முடியல அவங்களால. பசி இருக்கு, சாப்பிடுவாங்க ஆனா வாந்தி எடுத்துக்கிட்டு தள்ளி விடும். என்னோட குழந்தை வெயிட் கம்மியா பண்ணல. ரெண்டு கிலோ வெயிட் கம்மியா தான் இருக்கு. இருக்கட்டும், இப்ப குழந்தை எப்படி இருக்கு? இப்ப அது வெயிட் கம்மியா தான் இருக்கு. இருக்கட்டும், வேணா உங்களுக்கு ரொம்ப வெயிட்டான ஒரு அஞ்சு கிலோ குழந்தை பிறந்துச்சுன்னா வேலையே செய்யாது, உட்காந்துருக்கும் வர்றதுல. அது மந்தம் போயிடுச
வெயிட் வந்து மிடில் இருக்கணும். ரொம்ப ஒல்லியான குழந்தை தான், 13 வயசு வரைக்கும் குழந்தை வளர்ச்சி வந்து ஸ்லோவா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். குழந்தை ரொம்ப பல்ஜியா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். இந்த அமுல் பேபி எல்லாம் காட்டுறாங்கல்ல டிவியில, அந்த குழந்தை எல்லாம் ஒரு வேலையும் செய்யாது. அறிவு நல்லா இருக்கு, ஆனா வந்து அவங்க க்ரோப் வந்து ரொம்ப ஸ்லோ. 6 மாசத்துலதான் குப்புறப்பட்டா, அந்த மாதிரி எல்லாமே ஸ்லோ. 1.5 வயசுலதான் நடந்தா, இந்த மாதிரி எல்லாமே ஸ்லோ. அறிவு நல்லா இருக்கு, படிக்கிறது எல்லாமே நல்லா செய்யுது. படிப்புக்கு அறிவு கொஞ்சம் கேக்குறதுன்னா பசி, பசி இல்லாம சாப்பிட்டீங்கன்னா அதுக்குரிய விளைவுகள் இருக்கும். அப்ப உடம்பு கேட்கும் போதுதான் சத்த உருவாக்கிக்கிறோமே தவிர, இந்த உருவாக்குதல்ங்கிற வேலையை நம்ம கையில எடுக்க முடியாது. அப்ப உடம்பு கேட்டாதான் கொடுக்கணும். அப்ப பசிக்குது, வாந்தி வருதுன்னா நீங்க கொடுக்கவும் செய்யலாம், வாந்தி எடுக்கும் போது வெளியே துப்பணும், வேற வெளியில. அது ஒரு சில காலங்கள்ல தான் இருக்கும். இன்னும் குறிப்பா வந்து 40 நாள் அல்லது 50 நாள் சொல்லுவாங்க, பசக்கைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல தான் வாந்தி இருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிடணும். இது நல்லா உடம்புக்கு, உடம்பு நல்லா இல்ல கழிவா வச்சிருக்கீங்க அப்படின்னா உள்ள ஒரு உயிர் உருவாகும் போது ஒண்ணு இல்ல. இங்க வந்து நிறைய குப்பையா கிடக்கு, கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு புதுசா ஒரு பேட்ச் வர்றாங்க, இல்ல நீங்களே வர்றீங்க அப்படின்னா இதை கிளீன் பண்ணுவோமா கிளீன் பண்ண மாட்டோமா? ஒரு நபர் ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா நம்ம வீட்டவே சுத்தமா வைக்கணும்னு விரும்புறோம். நம்ம உடம்புல ஒரு புது உயிர் உருவாகும் போது ஒட்டுமொத்த உடம்பையும் சுத்தப்படுத்தும். ஏன்னா அது வளர்றதுக்கான சூழல் இருக்கணும்ல, அதுக்கானதுதான் வாந்தி பேதி. அந்த கர்ப்ப காலத்துல ஏற்படுற அவ்வளவு தொந்தரவுமே அந்த உயிர் வளர்றதுக்காக நம்ம அம்மாவுடைய உடம்பு வந்து சுத்தமாகுது. தொந்தரவு இல்லை, அதெல்லாம் சுத்தமாகுது. அவ்வளவு நாள் சும்மாவே இருந்திருப்பாங்க, ஒரு தொந்தரவும் தெரியாது. கன்சீவ் ஆனனே அவ்வளவு தொந்தரவும் தெரியும். இதெல்லாம் உள்ள இருந்ததுதான், உள்ள இருக்கிற தொந்தரவு தான் வெளியேறுது. குழந்தையினால ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது, குழந்தை உள்ள உருவாகிறது. இருப்பாங்க, அது அவங்களுடைய பாடி நேச்சர் நல்லா இருக்குன்னு இருக்கும். உடம்புல கழிவுகள் இல்லாதனால நல்லா இருக்கு. அப்ப குணமாக்குதல்ங்கிறது இதுதான். இப்ப ஒரு கை உடஞ்சிருது,
கையோட எலும்பு உடஞ்சது, கீழே விழுந்து உடஞ்சு போயிருது. இப்ப நமக்கு தெரியும் எலும்பு உருவாக்குறது யாரு? செல். செல் நம்ம கூட தான் இருக்கு. இப்ப இந்த எலும்பு ஒட்டுமா ஒட்டாதா? இப்ப நம்ம பூசாரம் பண்ணி போறோம் நம்ம ஏரியால, இப்படி கிராக் இருக்கு. இப்ப உள்ள பூசாரம் பட்டியில தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற தன்மை குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கூடுதல். இப்ப எக்ஸ்ரே எடுத்துட்டு வர சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பத்திய நாலேஜ் கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. இப்ப தொட்டு பார்த்து அந்த வீக்கத்தையும் அதுல இருக்கக்கூடிய ஹீட்டையும் வச்சு உள்ள இருக்கிறது கிராக்கா பிராக்சரான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் மரபு வழி அறிவியல். அது போய் எக்ஸ்ரே மட்டும் வந்ததுன்னா எக்ஸ்ரே வச்சு எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்ப இங்க கிராக் இருக்கு, ஒரு கீரல் விழுந்துருச்சு, கண்டுபிடிச்சாங்க. பூசாரம் பட்டியில என்ன பண்றாங்க, ஒரு தப்பை மேலையும் கீழையும் ஒரு மரத்துண்டை வச்சு டைட்டா துணியை போட்டு கட்டிடுவாங்க. கட்டிட்டு என்ன ஊத்துறது என்ன ஊத்தாதது இதெல்லாம் வேற. இப்ப இப்படி கட்டி வச்சுட்டா அசையாம நிக்கும் இல்லையா? இந்த எலும்பு தானாதான் ஒட்டும், எதுவும் போய் ஒட்ட வைக்கிறது இல்ல. இந்த கட்டு ஒட்ட வைக்குமா எலும்ப? இங்க யாரு ஒட்ட வச்சா எலும்ப? தானா ஒட்டும். அதான் குணமாக்குதல் உடம்போட வேலை, தானாதான் ஒட்ட வச்சுச்சு. இப்ப கால்சியம் மாத்திரை சாப்பிட்டு ஒட்ட வைக்கலாம். இதே இது இன்னொரு ஆர்த்தோ டாக்டர் போறோம். அவர் முதல் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல ஒரு மாவு கெட்டு போடுறாரு, மாத்திரை நிறைய கொடுக்குறாரு. இப்பயும் ஒட்டுது. யார் ஒட்ட வைக்கிறா? நம்ம நினைச்சுக்கிறோம் மாத்திரை வந்து ஒட்டுதுன்னு. இங்க ஒட்டுதுன்னா இங்க ஒட்டக்கூடாது அப்படின்னா. பாடி நேச்சர் தான், ரெண்டு பக்கமே எது வேலை செய்யுதுன்னா உடம்பு தான் வேலை செய்யுது. மருந்து மாத்திரைங்கிறது எக்ஸ்ட்ரா. அப்ப இங்க இன்னும் அதிகமா ஒரு எம்எஸ் ஆர்த்தோ படிச்சவர்கிட்ட போயிட்டீங்கன்னா மாவு கெட்டு போட மாட்டாரு. பிளேட்டு, இந்த பிளேட்டை வைப்பாங்க. இங்க பிளேட்னா என்னதுன்னா ஒரு மெட்டல் பிளேட், இரும்புல ஒரு உலோக தகடு, அதுல அஞ்சு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இங்க ஒரு அஞ்சு ஸ்க்ரூவுக்கான ஹோல்ஸ் இருக்கும். வெளியில வச்ச தப்பைக்கு பதிலா உள்ள வைக்கிற பிளேட் அது, வேற ஒண்ணும் இல்ல. அந்த பிளேட் என்ன பண்ணுவாங்க, தோலை கிழிச்சுதான் வைக்க முடியும், மேல வைக்க முடியுமா? அதை தோலை கிழிச்சு தசைகளை கிழிச்சு அந்த எலும்பு மேல வச்சு அஞ்சு ஹோல் இருக்கும். இதுல அஞ்சு ட்ரில் பண்ணணும், எலும்புல ஓட்ட பண்ணணும். ஓட்ட ஓடாதான பிளேட் நிக்கும், இல்லனா நிக்காது. அந்த ட்ரில்லிங் மிஷின் பாத்துருந்தீங்கன்னா, நம்ம வீட்டுல மதுளை ஓட்ட போடுறோம்ல, அந்த ட்ரில்லிங் மிஷின்ல சின்னது அப்படியே இருக்கும். மெக்கானிக் செட்டு மாதிரியே இருக்கும். சர்ஜரிக்குள்ள போனீங்கன்னா உள்ள வந்து ட்ரில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எலும்புல பத்து ட்ரில் பண்ணுவாங்க. ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போல்ட் எல்லாம் போட்டு முடுக்கி விட்டு இந்த தசைகளை தச்சு அதுக்கு மேல தோலையும் தச்சு மூடி விட்டுருவாங்க. இப்ப எப்படி ஒட்டுச்சோ அதே மாதிரி இப்பயும் ஒட்டும். இது செஞ்சாதான் ஒட்டுங்கிறது இல்ல. ஒரு வருஷம் கழிச்சு மருந்துகள் கொடுப்பாங்க. என்னென்ன மருந்து கொடுக்கணும்னா, அந்த சளி சுரக்குது இல்லையா, இங்க சளி சுரக்கும். ஏன்னா அந்நிய பொருள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சளி சுரக்கும். இங்க சளி சுரக்காம இருக்கிறதுக்காக ஆன்டி இன்ஃபெக்ஷன் மெடிசன், ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ், வலி ஃபாரின் பாடி உள்ள இருக்கிறது அந்த அந்நிய பொருள். அப்ப அதை எதுக்குறதுக்காக வலியை ஒரு உருவாக்கும். வலி ஏற்படாம இருக்கிறதுக்கு பெயின் கில்லர் இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் கால்சியம், இந்த புண்ணு ஆறுறதுக்கான மருந்து. புண்ணை யார் ஏற்படுத்தினா? கிழிச்சு டாக்டர் ஏற்படுத்தின புண்ணு. அது தசை கிழியுது, தோல் கிழியுது. நம்ம விழும் போது எலும்பு தான் முடிஞ்சது. இவ்வளவுக்கும் சேர்த்துதான் அவ்வளவு மெடிசன்ஸ். எலும்பு ஓட்டுறதுக்கு இல்ல, எலும்பு ஓட்டுறதுங்கிறது தானா நடக்கிற ஒரு வேலை. அப்ப இங்க என்ன நடக்குது, இவ்வளவு வேலை செஞ்சிடும், மருந்து மாத்திரம் சாப்பிட்டு எதிர்ப்பு சக்தி படுத்துருது, இதை விட இது நாளாகும் ஓட்டுறதுக்கு. அதனாலதான் அந்த டிலே வரும். ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகும், மருந்து மாத்திரம் நிறுத்தினதுக்கு அப்புறமா வலி வரும். பிளேட் வச்ச இடத்துல வலிக்கும். வலி வந்தோடனே டாக்டர் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, ரெண்டு வலி இருக்கு. ஒண்ணு, நீங்க வந்து வலி வரும்போதெல்லாம் மெடிசன் சாப்பிட்டு வலியை குறைச்சிக்கலாம், லைஃப் லாங் இப்படி ஓட்டலாம். அல்லது நீங்க மறுபடியும் ஒரு சர்ஜரி பண்ணி பிளேட்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபாரின் பாடியை வந்து உடம்பு உள்ள அனுமதிக்காது, எப்பயுமே உள்ள வச்சிருக்காது. அப்ப இப்ப என்ன பண்ணோம், இந்த பிளேட்டை வந்து அறுவை சிகிச்சையில மறுபடியும் நீக்கிறோம். மறுபடியும் தோலை கழிச்சு, மறுபடியும் தசையை கழிச்சு வச்ச பிளேட்டை மறுபடியும் எடுக்கணும். இப்ப என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னா, உள்ள இருந்த கிராக் இருக்காது, பத்து ஓட்டம் இருக்கும். ஸ்க்ரூ எல்லாம் திருப்பி எடுக்கும் போது ஓட்டம் இருக்கணும்ல. முதல் இருந்தது ஒரே ஒரு கிராக்கு, இப்ப இருக்கிறது பத்து ஓட்டம். இப்ப டாக்டர் கேட்டீங்கன்னா, என்ன சார் பத்து ஓட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானா மூடி இருக்கும் சார். என்ன வித்தியாசம் இல்ல, ஒரு கிராக் தானா ஆறாது, பத்து ஓட்டை. நம்ம போட்ட ட்ரில்லிங் ட்ரில்லிங்கும் கிராக்கும் ஒண்ணா. பிராக்சர்ங்கிறது நேச்சுரல் பிராக்சர் வேற மாதிரி இருக்கும். பிளான் பண்ணி அறுத்தெடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். இது தானா ஓட்டை அடைஞ்சிரும் அப்படின்னா, இது தானா சுலபமா சரியாயிரும்னு அர்த்தம்.
இதான் உடம்புனுடைய குணமாக்குதல். ஏன்னா ஒரு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கும்பகோணத்துல இருந்து ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிட்டு திரும்பி நைட் ஒரு 3 மணி அதிகாலை இருக்கும் பாளையம் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆகி கால் பிராக்சர். பிராக்சர்னா 1-2 இல்ல 5, ரெண்டு பக்கமும் இல்ல இந்த கணுக்கால மூட்டு இருக்குல்ல 2 மூட்டு ரெண்டுமே கிராக் ஆயிடுச்சு. நடுவுல இருந்த டிபியா போன் சொல்லுவாங்க நீளமான போன் அது வந்து பிராக்சர் ஆயிடுச்சு. செஸ்ட்ல வந்து ரெண்டு போன் வந்து கட் ஆயிடுச்சு. அப்படியே நான் நேரா தப்பிச்சு அந்த 108 எல்லாம் தூக்கி போயிருவாங்கல்ல அதுக்கு பயந்து அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் கான்சியஸ் இல்லாம இருந்துச்சு எனக்கு. நான் முழிச்சு பார்க்கும்போது சட்டையெல்லாம் ரத்தம் இருந்தது எங்க இருந்து வந்து தெரியாது. ஸ்டேரிங்ல நான் தான் ஓட்டிட்டு வந்தேன் ஸ்டேரிங்ல விழுந்துருந்தேன். எனக்கு கான்சியஸ் வந்தேன்னா முதல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆனதான் முதல் வேலை. ஏன்னா எங்கேயாவது ஐசியூல வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது எதையாவது அறுத்துருவாங்க. அதனால அங்கிருந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. கால் நல்லா வீங்கிருச்சு, தொட்டு பார்த்தா சுடுது. இங்க நல்லா வீங்கிருச்சு, தொட்டு பார்த்தா சுடுது. அப்படின்னா அங்க வந்து பிராக்சர் இருக்கு, கிராக் இருக்குன்னு இருந்தோம். நான் எந்திரிச்சு வெளியே வந்து காலை ஊண்ட முடியல, அப்பயே தெரிஞ்சு. அப்ப ஒரு காலை வச்சுக்கிட்டே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவர் பைக்ல ஏறி ஊருக்கு வந்து சேர்ந்தேன். முதல்ல சட்டையை மாத்திட்டேன், பார்த்தோன்னே பயந்துடக்கூடாதுல்ல, இல்ல நானே கழட்டி பார்த்தா பயந்துருவேன்ல ஒரு வேலை. அதனால முதல்ல சட்டையை பழைய அழுக்கு சட்டையை போட்டுதான் வீட்டுக்கே போனேன். வீட்டுக்கு போற வரைக்கும் தெரியாது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. வண்டியை பார்த்தாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த வண்டி டோட்டலா வந்து புது வண்டி, இது ஒரு 4.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தது, 40,000 ரூபாய்க்கு தான் போச்சு. அப்ப அந்த அளவு டேமேஜ், கம்ப்ளீட்டா ஃபுல் பாடி காலி ஆயிடுச்சு. என் பாடி தான் ஒண்ணும் ஆகல. அப்ப எனக்கு அதே அளவு டேமேஜ் இருந்தது. நான் என்ன பண்ணனா அப்புசாரம் பண்ணிட்டு போய் காலில் இங்க மட்டும் பிராக்சர்ன்னு சொல்லிட்டேன். இங்கெல்லாம் காட்டல, இங்க கட்டு போட்டா ரொம்ப பெருசா இருக்கும். கட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் எலும்பு தானா விட்டோம். அப்ப இதை வந்து எல்லாத்துக்கும் காட்ட வேண்டியிருக்குல்ல கட்டு போட்டு, இல்லைன்னா வந்து துக்கம் விசாரிச்சிருவாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லுவாங்க. அதுக்காக நான் வந்து காலில் மட்டும் வெறுமனே வெறும் துணிக்கட்டு தப்பையெல்லாம் பயன்படுத்தாம அசைவெல்லாம் இருக்கிறதுக்குதான் கட்டு. சும்மா கட்டிட்டு வந்து வீட்டில் படுத்துட்டேன். ஒரு 20 நாள்ல இது சரியாயிருச்சு முதல்ல கட்டாததுனால. அது 40 நாள் ஆச்சு சரியா. உடம்பு செய்யற வேலையில கொஞ்சத்தை நம்ம எடுத்துக்கிறோம்ல, அப்ப உடம்பு அந்த வேலையை செய்யாது. இப்ப கண்ணுடைய வேலை வந்து பாக்குறது, பார்வை கொஞ்சம் குறவா இருக்கும்போது நம்ம கண்ணாடி போடுறோம். கண்ணாடி போடும்போது டாக்டர் சொல்லுவாரு கண்ணாடியுடைய பவர் வருஷ வருஷம் கண்ணாடியுடைய பவர் கூடும். டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி கண்ணாடியை மாத்திட்டே இருக்கணும். கண்ணாடியுடைய பவர் கூடும்னா கண்ணுடைய பவர் என்ன ஆகுது? அப்போ இயற்கை செய்யற ஒரு வேலைய, உடம்பு செய்யற ஒரு வேலைய நம்ம செஞ்சோம்னா அது அந்த வேலையை குறைச்சிக்கிறோம். அதைத்தான் டாக்டர் அப்படி ரிவர்ஸ்ல சொல்றாரு. கண்ணாடியுடைய பவர் கூடும்னா கண்ணுடைய பவர் குறையும்னு அர்த்தம். அதேதான் உடம்புலையும், உடம்பு செய்யற ஒரு வேலைய நம்ம கையில எடுத்து நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடம்பு அந்த வேலையை உங்க கையில விட்டுரும். நீங்க பாத்தீங்கன்னா தப்பு இல்ல, போடுறது இல்ல, போட வேண்டியது இல்ல. கண்ணாடி போடுறவங்க ரொம்ப அவசியமான நேரத்துல போட்டுட்டு மிச்ச நேரம் கழட்டி வச்சுக்கோங்க. அப்ப ஐ பவர் இம்ப்ரூவ் ஆகும். எவ்வளவு நேரம் பிளைனா இருக்கோ அப்பதான் ஐ பவர் இம்ப்ரூவ் ஆகும். எவ்வளவு நேரம் கண்ணாடி போட்டிருக்கீங்களோ அந்த கண்ணாடி வழியா பாக்குறதுக்கு கத்துக்கணும் கண்ணு. அப்புறம் கண்ணாடி இல்லாம உங்களால பாக்க முடியாது. அப்பனா உங்களுக்கு முதல்ல ஒத்துக்கலன்னு அர்த்தம். அதை கழட்டி வச்சிருந்தீங்கன்னா சரியா இருக்கும். அவர் டாக்டர் பேட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஆப்தால்மாலஜி படிச்சவரு. அவருடைய ட்ரீட்மெண்டே என்னன்னா அந்த ABCD எழுதி போட்டு ஒரு பலகை வச்சிருப்பாங்கல்ல ஆப்டிகல்ஸ்ல, அது மட்டும்தான் அவர் கிளினிக்ல இருக்கும், வேற எதுவுமே இருக்காரு. வர்ற பேஷண்ட்டை உட்கார வச்சு அதை பார்க்க சொல்லுவாரு என்ன தெரியுதுன்னு கேட்டு வருவாரு. இப்போ சின்ன எழுத்துக்கு வந்தோடனே இந்த எழுத்து தெரியுதா, இந்த கீழே இருக்க டி தெரியுதான்னு கேட்பாரு. இல்லை கொஞ்சம் மங்களா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சரி ஓகே, இது வந்து கண்ணுடைய பிரச்சனை இல்லை. பேஷண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு கண்ணுடைய பிரச்சனை இல்லை, இது உங்க உடம்புல இருக்க ஒட்டுமொத்த உயிர் சக்தி என்ன எந்த பக்கம் வேலை செய்யுதோ அப்போ அந்த பக்கம் வேலை செய்யும். இப்போ கண்ணுக்கு அது போகல, அதுதான் பிரச்சனை. கண்ணுக்கு சரிவர போகல. அப்ப இது கண்ணுடைய பிரச்சனைன்னு தப்பா நினைக்கக்கூடாது. உடம்புல உயிர் சக்தி வேற ஒரு வேலையா இருக்கு, அதனால இப்ப கண்ணுல அதனால சரியா வேலை பார்க்க முடியல. இதை விட முக்கியமான ஒரு வேலை உள்ள நடந்துகிட்டு இருக்கு, அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. அதெல்லாம் வேற, நம்ம இப்ப இந்த டாபிக்ல மட்டும் பேசுவோம். நம்ம உலகம் முழுக்க நிறைய நோய்கள் இருக்கு, நம்ம அடிப்படை உடலியல் புரியாம அதுக்கு பதில் சொன்னாலும் புரியாது. அப்ப இவருக்கு வந்து கண்ணை மூடுங்கன்னு சொல்றாரு அந்த பேஷண்ட, கண்ணை மூடிக்கிறாங்க. கண்ணை கவனிங்கன்னு சொல்றாரு, கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே கவனிக்கிறது. நம்ம ஒரு இடத்த கவனிக்கும் போது உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் அங்க வந்து நிற்கும். இப்ப கண்ணை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோடனே மறுபடியும் கண்ணை தரங்க, டி தானே தெரியல இப்ப பாருங்கன்னு சொல்றாரு. டி தெரியாது, முதல் இருந்ததை விட ஒரு 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப என்ன, 1 நிமிஷத்துல 10% இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல. வீட்டுல போய் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த போர்டை கழட்டி கையில கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. அதான் ட்ரீட்மெண்ட், அவருடைய ஒரே ட்ரீட்மெண்ட் அதுதான். இதுக்கு பேர் டாக்டர் பேட்ஸ் டெக்னிக்னு. இந்தியாவில
தனியான எக்ஸசைஸ் இல்ல, முதல்ல ரொட்டேஷன் பண்ற வாய்ப்பு இருந்தது, இப்ப நம்ம ரொட்டேஷன் பண்றது இல்ல, அதனால அதை தனியா பண்ண வேண்டியது. பாண்டிச்சேரியில அரவிந்தாஸ் வேற எங்கேயுமே இல்ல, அங்க உள்ள போனாலும் இப்படிதான் இருக்கும். அவர் இறந்துட்டாரு, ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100-112 நாடுகள்ல இருக்காங்க இன்னும். அங்க எந்த கிளினிக்லயுமே மெடிசன் கிடையாது, கண்ணாடியும் கிடையாது, வெறும் எக்ஸசைஸ் மட்டும்தான். சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு தடவை போயிட்டு அடுத்த தடவை போகக்கூடாது, போய் வீட்டுல போய் செஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இந்த சிம்பிள் எக்ஸசைஸ பண்ணாலே இதுல என்ன புரியுது, உடம்புடைய எனர்ஜி அதுவா வர வேண்டிய நேரத்துக்கு கண்ணுக்கு வரும். இப்ப நீங்க ட்ரெயின் பண்ணியும் வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருந்தாருன்னா இன்னொன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு, ஒன்னு ஜெயம் அதுவா சரியாயிருங்கிறது. அவர் ஒரு அமெரிக்கருங்கிறதுனால அந்த அளவுக்கு போக முடியாது. இந்தியாவில் இருக்க ட்ரெடிஷனல் பிலாசபி அமெரிக்காவில் இல்லை, அதனால அவங்க அந்த அளவுக்கு தானா சரியாகுங்கிற கான்செப்டுக்கு வந்து சேர்றதுக்கு நாளாகும். ஒரு சிலர் தான் வந்து சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்ப இதுதான் குணமாக்குதல்ங்கிறது. உடம்புக்குள்ள நடக்கிற ரெண்டு வகையா, உள்ள உருவாகிற கழிவுகளை வெளியேற்றுறது, வெளியிலிருந்து உள்ள போற கழிவுகளை உள்ள நுழைவிடாம பண்றது, அதையும் வெளியேற்றுறது. அந்நிய பொருட்கள் ஃபாரின் பாடிஸ் உடம்புகளை வைக்கப்பட்டா அதை எதிர்க்கிறது, இதுதான் குணமாக்குதல். இதைத்தான் நம்ம நோயின்னு தவறா புரிஞ்சுக்கிறோம்.